ஒன்பதாம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த அற்புத கலை வண்ணம் பல சுவையான கதைகளை உள்ளடக்கியது. அதில் இப்போது கொரோனா கிருமி தொற்றால் தோன்றிய கதைகளும் இணைந்து கொண்டுள்ளன. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக மூடப்பட்டிருந்த அலம்ப்ரா June 17 மீண்டும் திறக்கப்பட்டது. வழக்கமாக வரும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையில் 50 விழுக்காட்டினருக்கு மட்டுமே இப்போது அனுமதி வழங்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட 1 நாளுக்கு 4,250 பேருக்கு சமம். சுற்றி பார்க்கும்போது முகக்கவசம் அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு நேரத்தில் ஒவ்வொரு மாளிகைக்கு உள்ளேயும் செல்ல 150 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. மக்கள் கூட்டம் வழக்கத்தை காட்டிலும் வெகுவாக குறைந்திருப்பதால் எழில் கொஞ்சும் அலம்ப்ராவை மெய்மறந்து ரசிக்க இதுவே சரியான சமயம் என்கின்றனர் சிலர். யுனெஸ்கோ எனப்படும் ஐக்கிய நாட்டு கல்வி அறிவியல் கலாச்சார நிறுவனத்தின் சிறப்பு தகுதி இதற்கு 1984 வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூரில் பொது தேர்தல் முடிவடைந்து விட்டதால் COVID-19 நோயை சமாளிப்பதிலும் மற்ற முக்கிய சவால்களை எதிர்கொள்வதிலும் கவனம் செலுத்தலாம் என்று பிரதமர் லீ சியன் லூங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கொரோனா கிருமி தொற்றை கண்டறிய உதவும் 3 விதமான சோதனை கருவிகளை உருவாக்கியுள்ளனர். மலேசிய நாடாளுமன்றத்தின் புதிய நாயகரால் மன்றத்தை சமாளிக்க முடியாமற் போனதால் நாடாளுமன்ற கூட்டம் பாதியிலேயே முடிந்து போனது. இதனுடன் இன்றைய செய்தி நிறைவடைகிறது. எங்கள் இணையவாசல் அல்லது செய்தி மீடியாகாப் செயலி மூலமாக செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பீ வாட்சில் இலவசமாக